ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் அகைன் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போதில் இல்லையா. இப்போ டிஆர்எஸ் சிஸ்டம் புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க ஐபிஎல் இந்த வருஷத்துலேருந்து. அதை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு. டிஆர்எஸ் சிஸ்டம்னா உங்களுக்கு தெரியும், டெசிஷன் ரிவ்யூ சிஸ்டம், வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அம்பையரிங் டெசிஷன் உங்களுக்கு சரியாக படலைன்னா இப்படி காட்டணும் அப்படின்னா டிஆர்எஸ் அவர் தேர்ட் அம்பையர் கேட்பார். தேர்ட் அம்பையர் மேலே வந்து உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு பதில் சொன்ன அவ்வளோதான் அவரோட வேலை. அம்பையர் வந்து தேர்ட் அம்பையர் கேட்குற முன்னாடி அவர் ஒரு சாஃப்ட் சிக்னல் கொடுப்பார். அதாவது இப்படின்னு சொன்னார்னா அவரை பொறுத்தவரை அவுட்டு, இப்படின்னா நாட் அவுட்டு. ஆனால் தேர்ட் அம்பையர் பார்க்கும்போது அவர் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் கிடைக்கலன்னா சாஃப்ட் சிக்னல் தேர்ட் அம்பையர் நடுவில் இருக்கிற அம்பையர் என்ன சொன்னாலும் அதை தான் கொடுப்பாரு. அவுட்னு கொடுத்தா அவுட்டு கொடுத்துருவார். போன வருஷம் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஆர்எஸ் சிஸ்டம் தான். ஒரு வாட்டி அன்சக்சஸ்ஃபுல்லாக திருப்பி நீங்கள் கேட்க முடியாது. இந்த வாட்டி அது ரெண்டு ஆக்கிட்டாங்க. நல்லதான், பில்லியன் கணக்கான பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்க்குறாங்க, தப்பான எரர் பண்ணக்கூடாது. போன வருஷம் ஒரு பெரிய பிளண்டர் ஒன்று நடந்தது, அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் நடந்தது ஷார்ஜாவில். அதில் என்ன ஆச்சுன்னா, எயித் ஓவரில் ஆர்சிபி பேட்டிங் பண்ணும்போது தேவ்தத் படிகள், அவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அவர் லெஃப்டி அவர் ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ண போனாரா, ரிவர்ஸ் பண்ணும்போது டாப் ஏஜ் ஆகி பின்னாடி கார்டு பிஹைண்ட் பண்ணிட்டாங்க, அம்பையர் அவுட் இல்லைன்றார். கேஎல் ராகுலுக்கு டவுட்டு, உடனே கீப்பர் வர அவர் தேர்ட் அம்பையரை கேட்க சொல்லுனார் டிஆர்எஸ் இப்படின்னு. தேர்ட் அம்பையரை கேட்குறாரு, தேர்ட் அம்பையர் போட்டு பார்க்குறாரு. அதில் நல்லா தெரியுது ஸ்பைக் மார்க் தெரியுது. ஸ்பைக் தெரியல, இசிஜி மாதிரி அப்படியே கோடு கோடாக இருக்கும் பேட்டில் பால் பாஸ் ஆகும்போது கிளியராக அவுட்டு தெரியுது. ஆனால் தேர்ட் அம்பையர் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் இல்லை, அம்பையர் சொன்னதுனால நாட் அவுட்டுன்றவார். அது பெரிய சர்ச்சையாச்சு. கேஎல் ராகுலே ஷாக் ஆகிட்டார். பொதுவாகவே அவர் கோவப்பட மாட்டார், அவரே கோவப்பட்டார் அன்றைக்கி. அவர் பார்த்துட்டு என்னது இவ்வளோ பெரிய ஹவுலர் மிஸ்டேக்கில், ஹவுலர்னால் பெரிய தப்பு இது. கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் ட்வீட் போட்டிருந்தார், யூனோ டெரிபிள் அம்பைரிங், யூனோ மிஸ்டேக் லைக் திஸ் இஸ் அன்ஃபர்கிவபிள்னு ஸ்காட் ஸ்டாரி சொன்னார். சேக் த அம்பையர்னு இவ்வளோ பெரிய பிளண்டர் பண்ணாங்க. எனிவே அது போன வருஷம் நடந்தது. இதனால் கேகே ஆர்சிபி ஜெயிச்சிச்சு அந்த மேட்ச் 6 ரனில். ஆர்சிபி வந்து 164 ரன்மா அடித்தாங்க, பஞ்சாப் 158 தான் அடிக்க முடிஞ்சது. அந்த மேட்சை தேவித படிக்கல் 40 அடிச்சிட்டார். இந்த டெசிஷனுக்கு அப்புறம் 20-30 ரன் அடித்தார். அதனால தான் தோத்தாங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் தட் வாஸ் ஒன் ஆஃப் த ரீசன், பிக் பிளண்டர். ஸோ அதனால தான் இந்த வாட்டி ரெண்டு அப்பீல் கொடுத்துருக்காங்க. ஒன்று அன்சக்சஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ரெண்டாவது வாட்டி நீங்கள் அப்பீல் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. டிஆர்எஸ்னாலே தெரியும், டோனி ரிவ்யூ சிஸ்டம். ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் எல்லாருமே சிஎஸ்கேக்கு ஃபேவரபுளாக போட்டாங்க, தோனி தான் பிரமாதமாக எடுப்பார். தோனி எடுப்பார்னா அவரோட ஸ்கில்லு, எம்எஸ் தோனி ஆல்வேஸ் ஹேவ் சக்ஸஸ் ரேட், பெட்டர் சக்ஸஸ் ரேட் தன் எனி அதர் கேப்டன். அவர் டிஆர்எஸ் சிஸ்டம் வந்து மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும் கேட்டார்னா. வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு, யூனோ ரீடிங் ஆஃப் த கேம், பிரில்லியன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கேம். இதெல்லாம் தான் காரணம் டிஆர்எஸ் கரெக்டாக தோனி எடுக்கிறதுக்கு. ஏன்னா விக்கெட் கீப்பர் வேறு, ஆங்கிள் கரெக்டாக பார்ப்பார், மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன், இன்டர்நேஷனல் ஆகட்டும் ஃப்ரான்ச்சைஸ் ஆகட்டும். அப்படி இருக்கும்போது அவர் டிஆர்எஸ் கேட்கணும் கரெக்டாக இருக்கும். இது அதுக்குள்ளே சோஷியல் மீடியா அவங்களுக்கு தான் லாபம், ஏற்கனவே கரெக்டாக எடுப்பார், இப்போ ரெண்டு வாட்டி கொடுத்துட்டாங்க அப்படி இப்படின்லாம் பேசிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 10 டீமுக்கு இது புது ரூலு, ரெண்டு வாட்டி நீங்கள் டிஆர்எஸ் கேட்கலாம் டவுட்ஃபுல்லாக இருந்தால். இதில் என்ன ஒன்றுன்னா, போன வாட்டி இப்போ நான் சொன்னால் ஒரு எக்ஸாம்பிள், அதில் கேட்டு தேர்ட் அம்பையரே தப்பாக தான் சொன்னார். இந்த வாட்டியான தேர்ட் அம்பையர் உஷாராக டிவி, இன்னும் 2-3 டிவி பக்கத்தில் வச்சு பார்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் டிஆர்எஸ் சிஸ்டம். உங்களுக்கு இதை பற்றி எதாவது மாற்று கருதுனா கீழே தெரிவிங்க, சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டிஆர்எஸ் சிஸ்டத்தை பற்றி? இப்போ ரெண்டு ரூல் கொடுத்துருக்கேன், ரெண்டு வாட்டி நீங்கள் அப்பீல் பண்ணீங்கன்னா ஷார்ட் ஃபார்மேட்லையா 20 ஓவர்ஸ் மேட்ச், டெஸ்ட் மேட்செல்லாம் 3 வாட்டி கேட்கலாம், ஒன்டேல 2 வாட்டி கேட்கலாம். இந்த வாட்டி ஐபிஎல்ல 2 டைம்ஸ் யூ கேன் ஆஸ்க். இதான் லேட்டஸ்ட் அப்டேட்டு, டக்குன்னு உங்களுக்கு சொல்லிடலாமேனு. போன வருஷம் எல்லாமே தேர்ட் அம்பையர் வாஸ் தேர்ட் கிளாஸ் அம்பையரிங்லாம் ஒரு ஹெட்டிங் வந்து நியூஸ் பேப்பர்லாம். ரைட், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா இன்னும் கிரிக்கெட் நியூஸ் இருக்குது, சேர்ந்தே பயணிப்போம். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.